வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தக்காளியா. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். அதுக்கு இடையில தக்காளி முருங்கிக்காய் அப்படிலாம் கேட்டுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. எங்கள் ஆசி வந்து இன்னொரு ஆசியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஃபோனில். ஸோ நான் பேச தெளிவாக கேட்குதா கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணுங்க, ரியலி சாரி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ஹேர்ஸ்டைலாக கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் சீரம் அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் சீரம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை குளிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப ஈரமாக தண்ணி ரொம்ப சொட்ட சொட்ட இருந்துருமா, அந்த டைமில் ஹேர் சீரம் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம தலையை நல்லா காய வச்சுட்டு ஒரு 10% வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் தெரியுமா, அந்த டைமில் ஹேர் சீரம் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் சீரம் வந்து நம்மளோட வேரில் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனி அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சோண்டு எடுத்தாலே போதும், நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து சிக் எடுக்கும் போது முடியும் கொட்டாது. ஹேர் சீரம் அப்ளை பண்ணுற மெயின் ரீசன் இது தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் சீரம் அப்ளை பண்ணால் நம்ம ஹேர் கொஞ்சம் ஷைனியாக தெரியும். அதுக்காக தான் அந்த டிவிலலாம் காட்ட மாதிரி ரொம்ப பவுன்சி அப்படிலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, உங்களுக்கு இருந்துச்சுன்னா சூப்பர் தான். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு நாளும் இருந்தது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா சீப் தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சைடாக வகுடு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஏரியாவில் ஒரு கொஞ்சோட ஹேரை விட்டுறேன். நான் கொஞ்சம் கட் பண்ண வச்ச ஹேரை எடுத்துக்கிட்டு பாதி ஏரியாவை வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பின்பக்கமாக கொண்டு போயிட்டு அந்த மேல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஹேரை நான் மறைச்சிக்கிறேன். பிகாஸ் பின் குத்தும் போது அந்த அசிங்கமாக அந்த பின் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எப்படி மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த பின் வந்து தெரியாது, அதுக்காக தான். அடுத்த சிம் பார்த்திங்கன்னா, காது கிட்ட இருக்கிற ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நல்லா திக்காகவே உறுத்திக்கிறேன். பிகாஸ் காது கிட்ட இருக்க ஏரியா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வால்யூம் இருக்காது, எனக்கும் அப்படி தான். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வால்யூம் இருக்காது, அதுக்காக தான் நான் அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம், பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு அந்த பேக் சைட் இருக்க ஹேரை வந்து மறைச்சி விட்டிங்கன்னா அந்த பின் வந்து தெரியாது, அதுக்காக தான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர்ஸ்டைல், நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஹேர்ஸ்டைல். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அழகாக இருக்கான்னு தெரியல, பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைடில் விட போகிறோம் ஹேரை. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் மாதிரி வைக்க போகிறேன். பட் எனக்கு வந்து பஃப் வந்து கரெக்டாக எடுத்தால் வந்து செட் ஆகாது. நான் கொஞ்சம் ஹேரை வந்து வெட்டி விட்டுருந்தேன், அந்த இடத்த தான் நான் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்ப்ரே அடிக்க போகிறேன். ஹேர் ஸ்ப்ரே அடிக்க போகிறேன். என்ன ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ண அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா. ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். அப்படி ஹேர் ஸ்ப்ரே அடிக்கும் போது அந்த குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்காக தான். அப்படி அடிச்சுட்டு கொஞ்சோண்டு மேல் டைரக்ஷனில் இழுங்க, சரிங்களா. லைட்டாக இழுங்க, ரொம்ப இழுக்காதுங்க. பிரைடல் மேக்கப் பண்ணுற மாதிரி ரொம்ப திக்காக பண்ணாதீங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியே போயிட்டு நைட்டு வந்தோடனே சிக் எடுக்கிறதுக்கும் உயிரே போயிடும், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப எடுக்க வேணாம். கொஞ்சம் அப்படி பண்ணோன்னா கொஞ்சம் திக் லேயராக ஆயிரும், அதனால் பஃப் வந்து ஆடாமல் அசையாமல் தி ஸ்டெடியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். எனக்கு ரொம்ப ஹைட்டாக திக்காக பஃப் வச்சா பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சூப்பர் தான், அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குட்டி பஃப்பாக தான் வைக்க போகிறேன், எனக்கு பெரிய பஃப்பாக வச்சா செட் ஆகாது. அண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம், இந்த மாதிரி லைன் விழும் பஃப் வைக்கும் போது நிறைய பேருக்கு அப்படி ஆகும். ஏன்னா நம்ம ஒரே வகுடில் வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம், அதனால அப்படி இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஹேர் ஸ்ப்ரே அடிச்சிட்டோம் அப்படி வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அப்படியே செட் ஆயிடும், கம் மாதிரி ஒட்டிக்கும். அப்படி ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி லைன் பிரிஞ்சு வராது. நமக்கு ஒரே வகுடாக நம்ம எடுத்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி லைனாக ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2-3 பின் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. 3 பின் கரெக்டாக, 1 அண்ட் சைட் டைரெக்ஷனில் ஒன்று, இன்னொன்று இந்த டைரெக்ஷனில் ஒன்று, ஓகேங்களா. எனக்கு இந்த டைரக்ஷன் ரொம்ப ஹேர் வந்து லைக் கவுந்து விடணும், அதனால் அந்த 3 சுற்றிருக்கேன். இந்த மாதிரி விடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி ஹேர் விழுந்தால் பிடிக்காது, அதனால தான் 3rd ஆரம் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சைடில் ட்விஸ்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம குத்தி வச்சுருந்தாலும் 3rd பின், அந்த பின்னை வச்சு நான் எடுத்து பண்ணிட்டுருக்கேன். புதுசாக பின் எடுக்கலை, அதில் இருக்கிறவங்களுக்கு தான் இது பண்ணியிருக்கேன். ஏன் நமக்கு வந்து எடுக்கும் போது கலரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கணும், இல்லைனா திக்காக இருக்குது. நான் பேபி ஹேர்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஸ்ப்ரேயும் அடிச்சுக்கிறேன். ஸோ எப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபோட்டோவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடாக வகுடு எடுத்துக்கிறோம். சைடை நம்ம வகுடு எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல், இது வந்து ஃபோட்டோவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நேரில் வந்து நம்ம பண்ணுவோம், எங்கேயா வெளியே போகிறோம் அப்படின்னா கூட பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸி ட்ரெஸ்க்கு வெஸ்டர்ன் ஆஃப் எடுக்கலாம், சீப்பு விழுந்துடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வகுடு எடுப்போம் தெரியுமா, அதே மாதிரி நம்ம 3 வகுடு எடுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி இருக்கும். அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, வகுடு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குணைக்க மணைக்க இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து
ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக்யூர் பண்ணுங்கள். அடுத்து அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி செக்யூர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு இல்லைன்னா நாலு வரும். எனக்கு மூணு தான் எப்போவுமே வரும். நாலு வந்துச்சு அப்படின்னா காதுகிட்ட இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோம். எனக்கு மூணு தான் வரும், அதனால் நான் காதுகிட்ட இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் திக்காக வந்து நிறைய ஹேர் பேக் சைட்லேருந்து எடுத்து குண்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த சைடு வந்து கொஞ்சம் வாலியமாக தெரியும். ஏன்னா இந்த காதுகிட்ட இருக்கிற ஏரியா வந்து ஹேர் வந்து வாலியமாக தெரியாத மாதிரி நம்ம தூக்கி தூக்கி சிவம் போது, அதனால் காதுகிட்ட இருக்கிற ஏரியா மட்டும் நல்லா வாலியமாக தெரியணும் அப்படின்றதுக்காக அதிகமாக எடுத்து நான் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஹேர் ஸ்ப்ரே என்ன யூஸ் பண்ண அப்படின்றத நான் சொல்கிறேன். அது வந்து நான் அடித்து விட்டுக்கிறேன் கடைசியாக, பிகாஸ் அந்த இடத்துல நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கும், அதுக்காக தான் நான் அந்த ஹேர் ஸ்ப்ரே அடித்து லைட்டாக இது பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக நீட்டாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப அழகாயிருக்கும். எனக்கு பின்னாடி சிரிப்பு காட்டிகிட்டு இருக்காங்க அதனால தான். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹேர் ஸ்ப்ரே என்ன ஹேர் சீரம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே வாய்ஸ் ஓவர் கொடுத்துறேன், பிகாஸ் உங்களுக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் நாய்ஸாக இருந்துச்சு, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹேர் சீரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஹேர் சீரம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராண்டு தான் இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்குது, இது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் இன்றைக்குமே யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எது நல்லதோ அதை நம்ம பார்த்து சூஸ் பண்ணவள் தான். நான் வந்து ஒரே ப்ராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்ன வரைக்கும், அதே தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரொஃபஷனல் அந்த விட்டா ஏன்னா ஸ்டீமாக ஏதோ ஒன்று அது பேரே வாயில் வராது, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வேறு எந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதில்லை. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவாக்குள்ளது, இன்னொன்று வந்து பெரினா கோல்டோடது, இன்னொன்று பேவா ஸ்கையோ பேர் அது வாயிலே வராது. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அசிங்கப்பட்டுருக்கிறது, அதுக்காக தான் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப குட்டியாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. திருநெல்வேலியில் புவனேஸ்வரி பியூட்டிஷியன் சென்டர் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்தில் இருக்குது, மார்க்கெட் பக்கத்தில். ஓகேங்களா, மார்க்கெட் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துல ஆனந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்குது புவனேஸ்வரி பியூட்டிஷியன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு நான் கண்டிப்பாக போய் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். அங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், பயோட்டிக்கு அதுக்கப்புறமாட்டி அரோமா மேஜிக் பிராண்டட் எல்லா விதமான ஸ்கின் கேர் மேக்கு எல்லாமே மேக்கு பேக் எல்லாத்தோட வந்து பிராண்டட் எல்லாமே வந்து அங்கே தான் கிடைக்கும். திருநெல்வேலியில் இங்கே வாங்கலாம். இன்னொன்று மதுரையில் வந்து புத்தா ஸ்டோர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மதுரையில் வளையக்காரத்தூர் அந்த சைட்லேருந்து ஆப்போசிட்டில் வரும். ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி நம்ம நான் வாங்குவேன். மதுரையில் இருக்கிறது தான் எல்லா இடத்துக்கும் வந்து சப்ளை ஆகும். ஸோ அங்கே தான் நம்ம மோஸ்ட்லி வந்து வாங்கலாம், நல்லா வாங்கலாம். இங்கே திருநெல்வேலியில் உங்களுக்கு வாங்கணும் வச்சிங்கன்னா புவனேஸ்வரியில் வந்து பியூட்டிஷியன் சென்டரில் நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா ஐம் ரியலி சாரி, இனிமேல் என் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்.